கைஸ் இந்த வீடியோ ஆராபி பிஓ அண்ட் கிளர்க்கான அட்மிட் கார்டு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி அவங்க கொடுத்த டென்டேட்டிவ் டேட் படிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரத்துக்குள்ளே அவங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்த வாரம், ப்ராபப்ளி இந்த வீக்கெண்ட்குள்ளே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆராபி கிளர்க் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு தெரில என்ன வந்தால், ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் ஆராபி கிளர்க் மட்டும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் பிஓ மட்டும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் ரெண்டுமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன வந்திருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டே இருங்க. ஆனால் நீங்கள் கேட்டபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கெண்ட் கூட கண்டிப்பாக வந்துடும், அதனால நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷனை வந்து பூஸ்டப் பண்ணுங்கள். ஆப்டியாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஸ்பீட் ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள் மக்களே. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்டிக்கான செஷன்ஸும் ரீசனிங்கான செஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க. இங்கிலீஷ்கானதும் மிஸ் பண்ணாதீங்க. பட் நான் மெயினாக எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா ஆராபி இருக்கிறதுனால ரெண்டையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ஆர்பி ஒரு ஆர்ஆர்பி எக்ஸாம் வருது அப்படின்னா இந்த வீக் வருது, இந்த வீக்கில் இப்போ ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வருது அப்படின்னா அந்த வீக்கில் அந்த வீக் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து நான் இங்கிலீஷ்க்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதாவது கிராஷ் கோர்ஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். தயவு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 10:15 மறக்காமல் செஷனுக்கு வாங்க. ஏன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸாக போகிறப்ப நம்ம டாபிக் தரவு பண்ணா மட்டும்தான் அடுத்து ஃபுல் மார்க் எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். இல்லாட்டி அங்க போயிட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கும். அதனால கிளர்க் ஐபிபிஎஸ் கிளர்க்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து உடனே வரப்போதா ஆர்ஆர்பி முடிச்சுட்டு, அதனால எல்லாத்துக்குமே ஈக்குவலா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பிகாஸ் அடுத்த ஐபிபிஎஸ் பிஓ இருக்கட்டும், எஸ்பிஐக்கா இருக்கட்டும், முக்கியமா இங்கிலீஷ்க்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. இதை சொல்றதுக்காக தான் மெயினா வந்தா, ஏன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கான கிராஷ் கோர்ஸ் மார்னிங் டெய்லி மார்னிங் மண்டே டு ஃப்ரைடே 10:15 நம்ம சேனல்ல யூடியூப்ல வீடியோ போயிட்டு இருக்கு. ஸோ மார்னிங் 10:15 மறக்காம வாங்க மக்களே. ஸோ அதுல நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்கீங்க. பட் என்ன அப்படின்னா அந்த டாபிக் வைஸ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாதான் நம்மளுக்கு ஃபுல் மார்க் எடுக்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா தான் அடுத்தடுத்து இன்னும் நம்மளும் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு கொண்டு வரும். ஸோ ஆர்ஆர்பியும் வரப்போகுது மக்களே. ஸோ அப்புறம் அந்த அட்மிட் கார்டுக்காக தான் மெயினாக நான் வந்து போடுறேன் இந்த வீடியோ. இந்த வாரத்துக்குள்ள கண்டிப்பாக வந்துடும், அதனால நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 400 rupees கேஷ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெகா பேங்கிங் வீடியோ கோர்ஸ்க்கு போயிட்டு இருக்கு. வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. டாடா, பை, சி யூ.